ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு ரேஷன் கடையில முதல்வர் மு க ஸ்டாலினும் இளைஞர் அணி செயலாளருமா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினும் திடீர்னு ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க. மக்களுக்கு உரிய வகையில 14 வகையான மல்லிகை பொருட்கள் அடங்கிய அந்த பை போய் சேருதா, கூடவே அந்த நிவாரண தொகையா இருக்கக்கூடிய 2000 ரூபாயும் கரெக்டா கொடுக்கறாங்களா அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆய்வை மேற்கொண்டிருக்காரு. இந்த மளிகை பொருட்கள்லாம் தரமா இருக்கா, ரேஷன் கடையில மக்கள் எல்லாம் கரெக்டா நிக்கிறாங்களா, எல்லாரும் ஒழுங்கா வேலை செய்யறாங்களா அப்படின்னு சடனா ஒரு சர்ப்ரைஸ் விசிட்ட கொடுத்திருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின். இந்த வாட்டி சிஎம் வெளியில கிளம்பும் போது அவர் காரு எப்பவும் போற பாதையில போகாம வேற எங்கேயும் போதே அப்படின்னு பிரஸ் பீப்புள் கூட சொல்லாம அவர் அப்படியே கிளம்பி இருக்காரு. சோ பிரஸ் பீப்புள் அவரோட காரை ஃபாலோ பண்ணிட்டு ரேஷன் கடைக்கு வந்ததா சொல்லப்படுது. சிஎம் வராங்கன்னு அந்த ரேஷன் கடையில யாருக்குமே தெரியாதான், இதனால அங்க எப்பவும் போல வேலை நடந்துகிட்டு இருக்கு. சடனா அங்க வந்த உடனே ஒரே பரபரப்பு ஏற்பட்டு இருக்கு. சிஎம் வந்த உடனே எல்லாரும் அங்க என்ன பண்றதுன்னு தெரியாம திகச்சு போயிருக்காங்க. நார்மலா மூவ் ஆயிட்டு இருந்த லைன் சிஎம் வந்த உடனே கொஞ்சம் வேகமாவே மூவ் ஆச்சுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம சடனா இந்த இடத்துக்கு விசிட் கொடுத்துட்டாரு, அடுத்தது எந்த ரேஷன் கடைக்கு போவாருன்னு தெரியலையே அப்படின்னு மத்த ரேஷன் கடையில இருக்கக்கூடிய ஊழியர்களும் ரொம்பவே தீவிரமா வேலை செய்யறதாவும் சொல்லப்படுது. அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் கிட்டயும் முதல்வர் அவர்கள் நலம் விசாரிச்சிருக்காரு, வேலைகள் எப்படி போகுதுன்னு ஆய்வு மேற்கொண்டிருக்காரு, பொருட்கள் தரமா இருக்கா அப்படின்றதும் செக் பண்ணிருக்காரு.